கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய தினத்திலே நிறைவுக்கு வந்திருக்கிறது நேஷனல் சூப்பர் லீக் போட்டிகள். இலங்கையிலே கடந்த சில வாரங்களாக இந்த போட்டித் தொடர் இடம்பெற்றிருந்தது. 4 நாட்கள் கொண்ட போட்டித் தொடராக இந்த நேஷனல் சூப்பர் லீக் என்கின்ற NSL போட்டிகள் அமைந்திருந்தன. இந்த போட்டித் தொடரில் இறுதிப் போட்டியில் இன்றைய தினத்திலே சாம்பியனாக மகுடம் சூடியிருக்கிறது தம்புள்ளை அணி. இறுதிப் போட்டியிலே விளையாடியிருந்தன தம்புள்ளை மற்றும் காலி அணிகள். தம்புள்ளை அணி முதலாவதாக தோல்வியடைந்து ஆடியிருந்தது முதலாவது இன்னிங்ஸ்க்காக. தம்புள்ளை அணி சார்பாக அபிஷேக் நாராட்சி என்கின்ற ஆரம்ப துடுப்பாட்டு வீரர் மிகச்சிறப்பான முறையிலே 54 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க, அணித்தலைவர் வினோத் வானுக்கவும் 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஏனைய வீரர்கள் பெரிதளவில் ஓட்டங்களை குவிக்காது போக தம்புள்ளை அணி 248 ஓட்டங்களை முதலாவது இன்னிங்ஸிலே பெற்றுக் கொண்டது. காலி அணி சார்பாக முதலாவது இன்னிங்ஸிலே சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார் துனித் வெள்ளாளகை. 58 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை வீழ்த்த கபிஸ்க அஞ்சுலவும் 38 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து முதலாவது இன்னிங்ஸை விளையாடியது காலி அணி. காலி அணி சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் பெரிதளவில் ஓட்டங்களை குவிக்காமலே மாற்ற இறுதி நேரத்திலே பத்தம் குமார் 78 ஓட்டங்களையும் சுமித் லக்ஷன் 41 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தனர். இந்த அடிப்படையில் 187 ஓட்டங்களை மாத்திரமே காலி அணியினால் முதலாவது இன்னிங்ஸிலே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் இரண்டாவது இன்னிங்ஸிலே துடுப்படுத்தாடியிருந்தது தம்புள்ளை அணி. தம்புள்ளை அணி சார்பாக பந்து வீச்சிலே வனிந்து ஹசரங்க 64 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இவரோடு லஹிரு சமரகோனும் 42 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தம்புள்ளை அணி இரண்டாவது இன்னிங்ஸிலே துடுப்படுத்தாடியிருந்தது தம்புள்ளை அணி சார்பாக சோனல் டினிசா 59 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க ரணித் லியானாராச்சி 45 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தனர். இந்த அடிப்படையில் 196 ஓட்டங்களுக்கு தம்புள்ளை அணியின் இரண்டாவது இன்னிங்ஸ் நிறைவுக்கு வந்தது. காலி அணி சார்பாக பந்து வீச்சிலே முகமது சிராஸ் 52 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். முகமது சிராஸ் சிறப்பான முறையிலே இந்த இன்னிங்ஸில் பந்தினை வீசியிருந்தார். இவரோடு அசங்க மனோச்சும் 40 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் காலி அணி இரண்டாவது இன்னிங்ஸை துடுப்படுத்தாடியிருந்தது காலி அணி சார்பாக துனித் வெள்ளாளகி ஆட்டமிழக்காத 52 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க ஏனைய வீரர்களையும் மாற்ற இந்த காலி அணி இந்த போட்டித் தொடரிலே தோற்று போனது 75 ஓட்டங்களால். இந்த நிலையில் 75 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த தம்புள்ளை அணி. தம்புள்ளை அணி சார்பாக இரண்டாவது இன்னிங்ஸை சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தார் வனிந்து ஹசரங்க 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். முதலாவது இன்னிங்ஸிலே 4 விக்கெட்டுகள் இரண்டாவது இன்னிங்ஸிலே 5 விக்கெட்டுகள் என்று இந்த போட்டியில் 9 விக்கெட்டுகளை வனிந்து ஹசரங்க வீழ்த்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த போட்டியில் 75 ஓட்டங்களால் இன்றைய தினத்திலே சாம்பியனாக மகுடம் சூடியிருக்கிறது தம்புள்ளை அணி காலி அணியினை வீழ்த்தி. இந்த நிலையில் இந்த போட்டித் தொடரின் சிறந்த வீரராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ரமேஷ் மெண்டிஸ். மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீச்சிலும் துடுப்பாட்டத்திலும் கலக்கியிருந்தார். இவரோடு இந்த போட்டித் தொடரின் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரராக கேண்டி அணியின் அகான் சஞ்சித விக்ரம் சிங்கே தெரிவாக, சிறந்த பந்து வீச்சாளராக ஜால்பான் அணியின் சசிகா டுல்ஷான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். நடைபெற்று முடிந்த நேஷனல் சூப்பர் லீக் போட்டிகளிலே அதிக ஓட்டங்களை குவித்த வீரராக வினோத் வானுக்கு அடையாளப்படுத்தப்படுகிறார். 5 போட்டிகளில் 456 ஓட்டங்களை குவித்திருக்கின்ற இவரின் அதிகபட்ச ஓட்டங்களாக 186 ஓட்டங்கள் காணப்பட இவரது சராசரியாக 50 காணப்பட்டிருக்கிறது. இத்தோடு அகான் விக்ரமசிங்கே 4 போட்டிகளிலே விளையாடி 448 ஓட்டங்கள் குவித்திருக்கிறார். இவரின் சராசரியாக 64 காணப்படுகிறது. இந்த நிலையில் மிகச்சிறப்பான முறையிலே இவர்கள் இந்த போட்டித் தொடரிலே விளையாடியிருக்கிறார்கள். பந்து வீச்சில் பார்க்கின்ற போது இந்த போட்டித் தொடரிலே அதிகளவான விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரராக ஜால்பான் அணியின் டுல்ஷான் காணப்படுகிறார். 3 போட்டிகளில் விளையாடிய இவர் 22 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இவரது சிறந்த பந்து வீச்சாக இன்னிங்ஸ் ஒன்றிலே 131 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகள் காணப்படுகிறது. இவருக்கு அடுத்தபடியாக காலி அணியின் அஞ்சுல 19 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருப்பதும், இவரிற்கு அடுத்தபடியாக காலி அணியின் மற்றொரு வீரரான தமிழ் பேசும் முகமது சிராஸ் 19 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இவைதான் இந்த போட்டித் தொடரிலே பெறப்பட்ட அதிக விக்கெட்டுகளாகவும் காணப்படுகின்றன. இந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே நேஷனல் சூப்பர் லீக் போட்டிகளில் பங்கு பற்றி சாம்பியன் ஆஃப் தம்புள்ளை அணிக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த அடிப்படையில் நீங்கள் இன்னும் போட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்து விடாதீர்கள். தொடர்ச்சியான கிரிக்கெட் தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் செய்கின்ற சப்ஸ்கிரைப் உங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.